வணக்கம். வாங்க கதை பேசலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இட்லி பேட்டர். இட்லி எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு பேர் படிங்க, நாங்கெல்லாம் படின்னு தான் சொல்லுவோம். இதால நான் வந்து டம்ளர் மெஷர்மெண்ட்னு பார்த்தா அஞ்சு டம்ளர் கோபுரம் ஷேப்ல அரிசி எடுத்துக்கணும். கோபுரம் மாதிரி அப்படியே முக்கோணமாக ட்ரையாங்கிளாக இருக்கணும். நான் ஒன்னே கால் படி டம்ளரில் அஞ்சு டம்ளர் அரிசி எடுத்து கழுவிட்டு இதை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 5 டம்ளருக்கு 1 டம்ளர் உளுந்துதாங்க. அந்த 1 டம்ளரையும் நீங்கள் கோபுரம் ஷேப்பில் உளுந்தில் ஊற வச்சுக்கணும். இப்போ உளுந்த ஃபஸ்ட்டு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா வழுவழுன்னு அரைக்கணுங்க. இப்போ நம்ம கிரைண்டர் ஆன் பண்ணி உளுந்த ஃபஸ்ட்டு போட்டுடலாம். தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது. நம்ம தண்ணி நிறையா ஊற்றினோம்னா உளுந்து வந்து நீத்து போயிடும், இட்லி வந்து ஃப்ளாட்டாக இருக்குங்க அப்படியே. அதனால் தண்ணியே ஊற்றக்கூடாது, தெளித்து தெளித்து தான் அரைக்கணும். இந்த உளுந்து ஊற வச்சுருக்கிற தண்ணியையே நம்ம தெளித்து தெளித்து அரைச்சிடலாம். 1/2 மணி நேரம் கரெக்டாக அரைக்கணுங்க. இப்போ ஒரு 1/2 அன் அவர் பக்கம் ஆயிடுச்சு. உளுந்து எப்படி அரைஞ்சிருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ வழுவழுன்னு இருக்குன்னு. இப்போ நம்ம இந்த உளுந்தை வழிச்சிடலாங்க. இப்போ உளுந்து வழிச்சிட்டேங்க. இப்போ கிரைண்டரில் ரைஸை போட்டுடலாம். இந்த டேபிள் டாப் கிரைண்டரில் எப்போதுமே ரைஸை ஒரே தடவையாக போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கணும். நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாங்க. இட்லி நல்லா மெத்து மெத்துன்னு சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரிசி அரைக்கட்டுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோன்னா சீக்கிரம் அரைச்சிடலாங்க. இப்போ இது அரைக்கட்டும். இப்போ அரிசி நல்லா அரைப்பட்டுருச்சு. இதில் நான் 1 கைப்பிடி உப்பு போடுறேங்க, கரெக்டாக இருக்கும். இந்த உப்பு மிக்ஸ் ஆனோடனே நம்ம இதில் உளுந்தையும் ஆட் பண்ணிட வேண்டியதான். ஆட் பண்ணி ரொம்ப நேரம் சுத்த விட வேண்டாம். இப்போ உளுந்தை நான் ஆட் பண்ணிடுறேன். அவ்வளோதான், இட்லி மாவு ரெடி. இதை நம்ம வழித்து வேறு டப்பாவில் மாற்றிடலாங்க. இட்லி மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்க விட்டால் இட்லி ரெடி. இப்போ இதை வழித்தோடனே பார்க்கலாங்க. இப்போ இட்லி மாவு அரைச்சி கரைச்சி வச்சாச்சுங்க. இது ஒரு 8 மணி நேரம் புளிக்கணும். அவ்வளோதான், இட்லி மாவு ரெடி ஆயிடுச்சு. இட்லி ஊற்றுற வீடியோ நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இது இட்லி மாவு, இப்படி தாங்க அரைக்கணும். அவ்வளோதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய். I can't think nothing better than spending my day with you. My life's sunny and better, girl, when I'm with you.